வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2021 ஆவர் விஷயம். தியேட்டரில் ரிலீஸ் ஆன திரைப்படங்களுடைய டாப் 10 ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன தியேட்டரில் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, இனிமேல் காலம் மாறி போச்சுங்க, அப்படி தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடியிலே இந்த வருஷம் கிட்டத்தட்ட 50 படங்கள்கிட்ட ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஓடிடிக்கு தனியாக, தியேட்டருக்கு தனியாக நம்ம கவுண்டர் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது தியேட்டரில் மட்டுமே இந்த வருஷத்தில் ஆக்சுவலி 4 மாதம் லாக்டவுன் வர இருந்திருக்கு. அப்படி இருந்தும் தியேட்டரில் மட்டுமே 100 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் 50 படங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து பேர் சொன்னாலே தெரிகிற அளவுக்கான படங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த படங்கள் இருந்து ஒரு டாப் 10 ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டாப் 10 ஹிட் மூவிஸ் சொல்லிட்டேன், ஆனால் ஒரு 5 படங்கள் தான் நம்ம ஹிட்டுன்றே சொல்ல முடியும். மீதி படங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு கூட சொல்லிக்க முடியாது. இருந்தாலும் டாப் 10 மூவிஸ் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ 10 படங்கள் தேவைன்றதால நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த கவுண்ட்ன்றது எந்த அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ரெஸ்பான்ஸ், ரிவ்யூ ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு, பட்ஜெட், ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ண ஒரு கவுண்டனாக தான் இந்த கவுண்டர் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2021 வருஷம் தியேட்டரில் வெளிவந்த டாப் 10 ஹிட் மூவிஸ் கவுண்டரில் என்னென்ன படங்கள் என்னென்ன நடந்து பிடிச்சிருக்கிறது போய் பார்த்துருவாங்களா? நம்ம கவுண்டர் உள்ள 10வது இடத்துல ஆக்சுவலி எந்த படத்தை பாக்குறதே தெரியலைங்க. ஏன்னா 10 படங்கள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்ல வந்து பெருசா வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாம தான் இருந்திருக்கு, ரிவ்யூ, பாக்ஸ் ஆஃபீஸ், ப்ராஃபிட்னு பார்க்கும்பொழுது. ஸோ இதுல ஒரு 10 படம் சொன்னா பாத்தீங்களா, அதை நம்ம பார்ட் 2 கண்டென்ட் கூட பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த 10வது இடத்துக்கு என்ன படத்தை செலக்ட் பண்ணலாம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் அண்ணாத்த படத்தை செலக்ட் பண்ணுவேன். ஏன் பாத்தீங்கன்னா, அந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வந்தது. அதுக்கப்புறம் இது ஆடியன்ஸ் பெருசா சாட்டிஸ்ஃபைட் பண்ணலன்னு சொன்னாலும் ரிவியூவர்ஸால ரொம்பவே நெகட்டிவா பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம ரெயின்லாம் வந்து இந்த படத்தை டோட்டலா க்ளோஸ் பண்ணிருக்குதான் சொல்லணும். இருந்தாலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் பெருசா இருக்குன்றதுனால நம்ம மத்த படத்தை விட இந்த படத்தை நம்ம 10வது இடத்துக்கு செலக்ட் பண்றோம். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் ருத்ரதாண்டவம். ருத்ரதாண்டவம் படம் 1 மாசம் வரைக்கும் தான் தியேட்டர்ல ஓடி இருக்கும் சொன்னாலும், இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆபீஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கெயினபிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. சேம் டைம் படமும் ஒரு கமர்ஷியல் அடைஞ்ச பொறுத்த வரைக்கும் பெருசா சொதப்பாம தான் இருந்திருக்குன்றதுனால நம்ம இந்த படத்தை இந்த கவுண்டர் பண்றோம். நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. இந்த படம் நல்ல படம், நல்ல ஒரு ரிவியூ எல்லாம் வாங்கியிருந்தாலும் தியேட்டர்ல பெருசா வந்து ரன்னிங் எல்லாம் எடுத்து அந்த அளவுக்கு போலனாலும் இது ஒரு லோ பட்ஜெட் படமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த படம் ஓரளவுக்கு தியேட்டரில் எடுத்திருந்த ரெஸ்பான்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நம்ம ஆக்சுவலி நல்ல படம்ன்ற ஒரு பேசிக்கும் பார்த்து இந்த படத்தை இந்த கவுண்டர் பண்ணுறோம். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆரியா நடிச்சிருக்க அரண்மனை 3. அரண்மனை 3யை பொறுத்த வரைக்கும் ஒரு பேய் படமாக வழக்கமாக என்ன எடுப்பாரோ சுந்தர்சி அதை தான் எடுத்து வச்சிருந்தார். அதனாலேயே ரிவ்யூ ஒரு பற்றியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூ தான் கிடச்சிது. ஆனால் ஆடியன்ஸ் பற்றியில் ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் டைமில் வந்ததுனால தியேட்டரிக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸையே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அரண்மனை 3 மாதிரி பேய் படத்தெல்லாம் ரசிக்காத ஒரு காலத்தில் நெகட்டிவ் ரிவ்யூலாம் வாங்கியும் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தியேட்டரில் எடுத்துருக்குன்றதுனால நம்ம இந்த படத்தை இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல இருக்க படம் விஜயாண்டினி நடிச்சிருக்க கோடியில் ஒருவன். ஆக்சுவலி கோடியில் ஒருவன் படம் வந்த 1-2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா படம் ஹிட்னு சொல்லிட்டு அவங்களே சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடி பெரிய வசூல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சேம் டைம் ரிவ்யூ ரெஸ்பான்ஸை விட ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட்றது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் செகண்ட் வேவ் கொரோனாலாம் முடிஞ்சு தியேட்டர் திறந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தியேட்டரில் நிறைய பேர் வந்து கொண்டு வந்த காரணத்தாலையும் அதோட இந்த படம் ப்ராஃபிட்ன்ற மாதிரி பேசப்பட்டதாலையும் நம்ம இந்த படத்தை இந்த கவுண்டர் பண்ணுறோம். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போற படம் சந்தானம் நடிச்சிருக்க பாரிஸ் ஜெயராஜ். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களிலேயே தியேட்டர்களில் ஒரு 50 நாள் வரைக்கும் தியேட்டர் ரன்னிங் எடுத்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கம்மியான படங்கள் தான் எடுத்தது. அதில் ரொம்பவே முக்கியமான படமாக நான் பாரிஸ் ஜெயராஜ் படத்தை சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் கொரோனா பயம்லாம் இருந்து தியேட்டருக்கு பெருசாக ஆடியன்ஸ்லாம் வராமல் இருந்த போதிலும் இந்த படத்தோட காமெடி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு நிறைய பேர் வந்து வர வச்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தியேட்டர்லாம் கொஞ்சம் மந்தமாக இருந்ததுன்றதுனால இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பெருசாக இருக்காதுன்ற காரணத்தால் நம்ம இந்த படத்தை இந்த கவுண்டர் பண்ணுறோம். நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் தனுஷ் நடிச்சிருக்க கர்ணன். எனது கர்ணன் 4வது இடமாக இது எவ்வளோ நல்ல படம், ரொம்பவே சூப்பரான பேர்லாம் வாங்கிச்சு அப்படின்னு சில பேர் பார்க்கலாம். ஆக்சுவலி அது எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்த ஒரு கவுண்டுன்றது நம்ம ஹிட் மூவிஸ் கவுண்டுன்றது மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹிட் பேசிக்கில் சில விஷயங்கள்லாம் பார்க்கறதுனால நம்ம கர்ணனை இந்த இடத்துல வச்சிருக்கோம். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் சிவகார்த்திகை நடிச்சிருக்க டாக்டர். டாக்டர் படத்தை நம்ம எதுக்கு இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம்ன்றதையும் நான் சொல்ல போகிறல. ஏன்னா இந்த படங்கள்லாம் நம்ம வேற ஒரு கவுண்டரில் பார்ப்போம். அப்போ ஏன் இந்த படங்கள்லாம் இந்த இடத்துல வைக்கிறோம்ன்றதோ அந்த இதில் பேசிக்கலாம். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் விஜய் நடிச்சிருக்க மாஸ்டர். மாஸ்டர் படத்தை ஏன் நம்ம இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம்ன்றதையும் நம்ம வேற ஒரு கவுண்டரில் இந்த படத்தை பார்ப்போம். அப்போ இந்த படம் என்ன இடம் பிடிக்குது, எதனால் இந்த இடத்துல இந்த கவுண்டரை கொடுத்தோம், எதனால் அந்த இடத்துல அந்த கவுண்டரை கொடுக்க போகிறோம்ன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம கவுண்டரில் 1வது இடத்துல பார்க்க போகிற படம் சிம்பு நடிச்சிருக்க மாநாடு. மாநாடு படத்தை நம்ம ஏன் முதலிடம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வேற ஒரு கவுண்டரில் பண்ணுவோம். அதில் இந்த படம் என்ன ஒரு கவுண்டர் பிடிச்சிருக்கு, எதனால் இந்த இடம் கொடுத்தோன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கவுண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா 2021 தியேட்டரில் ரிலீஸ் ஆன திரைப்படங்களுக்கு கவுண்டர்னு ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதனால் அந்த அடிப்படையில் நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2021 ரிலீஸ் ஆன திரைப்படங்களுடைய டாப் 10 ஹிட் மூவிஸ் கவுண்டர் என்னங்கிறத பார்த்துட்டோம். இல்லை சில படங்கள் எதனால் இந்த இடத்துல வச்சங்கிறத சொல்லாமல் இருந்தது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடியில் ரிலீஸ் ஆன திரைப்படங்களுக்கும் ஒரு டாப் 10 மூவிஸ் நம்ம சேனலில் வரும். அதில் இருக்க டாப் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆன டாப் 10 ஒன்று சேர்த்து ஒரு டாப் 10 ஒரு வீடியோ பண்ணுவேன். அதில் வந்து ஃபுல் ரீசனும் சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இந்த கவுண்டரில் எதனால் அந்த படங்களை அந்த இடத்துல வச்சுன்ற காரணத்தை சொல்லாமல் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன்.